ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களை நேற்றைக்கு ரிமாண்ட் செய்வதாக கோர்ட்லயே வந்து அறிவிச்சிட்டாங்க இடி. நேற்றைக்கு வந்து கோர்ட்ல மிகப்பெரிய ஒரு விவாதமே நடந்திருக்கு, திமுக சார்பாகவும் இடி சார்பாகவும். அதுல வந்து சில நேரங்களில் இடி வந்து திமுக வைத்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பின்வாங்கியதாகவும் நேற்றைக்கு மீடியால செய்தியில வெளியாச்சு. நீதிமன்றத்துல அப்படி என்ன விவாதம் நடந்துச்சு? அதாவது நேற்றைய தினம் அதிகாலை வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமலாக்க பிரிவினரால் சட்டவிரோதமாக அழைத்து செல்லப்பட்டார். அப்ப அதை தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணி வந்து ஒரு ஆட்கொணர்வு மனு, அவரது மனைவி மேகலா அவர்களுடைய சார்பாக வந்து ஒரு ஆட்கொணர்வு மனு, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் பண்றாங்க. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, பொதுவாக சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும், ஏன்னாவது ஹேபியஸ் கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆள் எங்க இருக்காங்கன்னே தெரியல, ஒருவருடைய நிலையை பற்றி தெரியாத ஒரு சூழல்ல தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணப்படும். ஆக செந்தில் பாலாஜி வந்து அழைத்து அமலாக்க பிரிவால் அழைத்து செல்லப்பட்டார், இப்போ மருத்துவமனையில் இருக்காரு. இப்படி ஒரு நிலையில் எதற்காக திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணி வந்து ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போடணுங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார் மத்தியிலும் இருந்திருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மிகச்சரியான நகர்வு. எதற்காக என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், நேற்றைய நேர்காணலிலே நான் குறிப்பிட்டிருந்தேன், இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தனியார் வந்து எப்படி கடத்தி செல்வார்களோ அப்படி போன்ற ஒரு நிலை தான் நேற்றைய தினம் வந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள் நடந்து கொண்ட முறை. அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர், ஆனா அவர்கிட்ட வந்து எந்த தகவலும் சொல்லப்படலை, எந்த வழக்குக்காக அவர் விசாரிக்கப்படுகிறார், எந்த வழக்குக்காக அவர் அழைத்து செல்லப்படுறார் என்ற எந்த ஒரு தெளிவாக எதையுமே குறிப்பிடாமல் அவர்களை வந்து அழைத்து சென்றிருந்தார். அப்போ இது அமலாக்க பிரிவால வந்து என்னங்கிறத அமலாக்க பிரிவால் சொல்ல வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய திட்டமே வேறு திட்டமாக இருந்தது. என்ன அப்படின்னா, விசாரணை என்ற பெயரில் அமைச்சரை டெல்லி அழைத்து செல்வது, அதான் அவங்களோட திட்டம். இப்ப நள்ளிரவில் வந்து அவரு யாருக்கும் தெரியாமல் அவரு வலுக்கட்டாயமாக சட்டவிரோதமாக அழைத்து சென்று அவரை வந்து விசாரணை என்ற என்ன வந்து நீங்க கைது பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப சென்னை நீதிமன்றத்துல இந்த வழக்கு அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணணும். அப்போ வந்து அதை அவர்கள் விரும்புவதை விட வட மாநிலமாக இருந்தால், அதாவது குறிப்பா டெல்லியா இருந்தா, தங்களுக்கு ஏற்ற வகையில அந்த விசாரணை அமைத்துக் கொள்ளலாம். அதே போல ஒரு அடுத்தபடியா வந்து இப்போவும் அந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கு, அமலாக்க பிரிவு அவர்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க, அதற்காக மனு செய்திருக்கிறார். அப்போ அந்த கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தமிழ்நாட்டை விட டெல்லியில இருந்தா இவரை இன்னும் வந்து துன்புறுத்தி அச்சுறுத்தி அவர்கள் வேண்டிய மாதிரியான விஷயங்களை, வாக்குமூலங்களை இவரிடமிருந்து பெற முடியும் அப்படிங்கிறத அவங்க திட்டம். அப்ப நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, இந்த ஆட்கொணர்வு மனுன்றது போடல அப்படின்னா இன்னைக்கு ரிமாண்டே செஞ்சிருக்க மாட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களை, டெல்லிக்கு நேரடியா கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா அதுதான் அவங்களோட திட்டம். அவங்க வந்து மீண்டும் மீண்டும் மருத்துவ முறையை கேள்விக்குள்ளாக்குவது என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இவர் வந்து ஹெல்த்தி அப்படிங்கிறத நிரூபித்து விட்டு இவரை டெல்லி அழைத்து செல்ல வேண்டும், அதான் அவங்களோட திட்டம். ஆக இங்கே நமக்கு என்னன்னா, இவருடைய இந்த ஆட்கொணர்வு மனு மூலமாகத்தான் வேற வழி கிடையாது. நம்ம இனி வந்து ஆட்கொணர்வு மனு உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்தா அங்க வந்து இவங்க சொல்லி ஆகணும். அப்ப அதனால்தான் என்ன செய்யறாங்கன்னா, உயர் நீதிமன்றத்திலேயே வந்து ஒரு நீதியரசர் வந்து விலகுகிறார், அங்க வழக்கு வந்து தள்ளி போகுது. உடனடியாக இவங்க போய் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வந்து இவரை நாங்கள் கைது செய்யறோம்னு சொல்லி எல்லா தகவலையும் கொடுக்குறாங்க. அப்போ அமைச்சருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு நீதிபதி லில்லி அல்லி அவர்கள் வந்து இங்கே வர்றாங்க, மருத்துவமனைக்கு வருகிறார். நேரடியாக செந்தில் பாலாஜியை சந்தித்து விட்டு அவர் முன்னிலையிலேயே வந்து அந்த நீதிமன்ற காவலில் எடுப்பதா என்கிற விசாரணை வந்து வருகிறது. அந்த ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்கறதா, அவரை ரிமாண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. பொதுவாக ரிமாண்ட் என்பது ஒரு 14 நாள் கைது அப்படிங்கிற நடைமுறை தான் ரிமாண்டு. ஸோ அப்படி அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டு அப்போதே வந்து இவர் கைது செய்த விதத்தை திமுக வந்து கேள்விக்குள்ளாக்குகிறது. இப்போ சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பும் பொழுது, மற்ற விசாரணையை நாம் நீதிமன்றத்தில் வைத்துக் கொள்ளலாம், நான் வந்து இவரை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் எந்த நிலைமையில இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக தான் நான் வந்து இங்கே அவருக்கு வந்து கஸ்டடி கொடுத்துட்றோம். அதே போல இவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு இவரை சிறைக்கு அனுப்பக்கூடாது, மருத்துவமனையில தான் இருக்கணுங்கிற வேண்டுகோளை திமுக வழக்கறிஞர் நீ வைக்குது செந்தில் பாலாஜி தரப்பில். அதையும் நீதிபதி ஏற்றுக்கொள்கிறார், இவர் மருத்துவமனையில இருப்பார் அப்படிங்கிறதோட மற்ற விசாரணையை நாம் நீதிமன்றத்தில் வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லி நீதிமன்றம் போயிடுறாங்க. அடுத்தபடியா தான் நீதிமன்றத்தில் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் நேற்று விசாரிக்கப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா, 1 மனு அமலாக்க பிரிவு சார்பில் தொடுக்கப்பட்ட மனு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து ஒரு 2 மனுக்கள். என்ன அப்படின்னா, இப்ப அந்த ரிமாண்டு கொடுத்தது அந்த கைதே சட்டவிரோதம்,
கைது சட்டவிரோதம் என்கிற அடிப்படையில் இந்த ரிமாண்டர் ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மனு. இரண்டாவது மனு வந்து இல்லை, நீங்க இந்த ரிமாண்டை வந்து உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னா இவருக்கு உடனடியாக இடைக்கால ஜாமீன் தரப்பட வேண்டும், இவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் தரப்படணும் அப்படிங்கிற இரண்டு மனுக்கள் வந்து திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்படுகிறது. அதிலேயே வந்து இடைக்கால ஜாமீனில் ஒரு இன்னொரு வேண்டுகோளும் வந்து அமைச்சருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை வந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும். ஏன்னா வந்து இவருக்கு இங்கே நடந்த ஆஞ்சியோ பரிசோதனையில் ஒரு 3 இரத்த நாளங்களில் அடைப்பு இருக்கிறது, ஒரு 70% அடைப்பு இருக்கிறது. அப்ப இதற்கு வந்து அறுவை சிகிச்சை, பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்று மருத்துவர் குழு வந்து பரிந்துரைக்கிறது. அப்ப இந்த பரிந்துரையின் அடிப்படையில் அவருடைய செந்தில் பாலாஜி அவர்களுடைய குடும்ப மருத்துவர் காவேரி மருத்துவமனையில் பணியாற்றுவதால் அவருடைய மேற்பார்வையில இந்த அறுவை சிகிச்சைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுனால காவேரி மருத்துவமனைக்கு இவர் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அமலாக்க பிரிவினுடைய சார்பில் பாத்தீங்கன்னா, நான் முன்னரே குறிப்பிட்டதை போல இவரை செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்க பிரிவு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்ன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஆக இந்த 3 மனுக்களின் மீது தான் விசாரணை நேற்றைய தினம் தொடங்கியது. இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக வாதாடிய திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து இந்த கைதே சட்டவிரோதம் என்பதற்கான அடுக்கடுக்கான வாதங்களை வைத்தார். இப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ஒருவர் கைது செய்யப்படும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே வந்து ஒரு 11 அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறது, டைரக்ஷன்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் தான் ஒருவர் கைது செய்யப்படணும். நீங்க எந்த வழக்குக்காக கைது செய்யப்படுகிறீங்க, உங்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு குற்றவியல் விசாரணை முறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க, அதுல 41A பிரிவின்படி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அவர்கள் குற்றவாளிக்கு கொடுக்கப்படணும். இது வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் பின்பற்றப்படவில்லை, ஆகவே இந்த கைதே சட்டவிரோதம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த 11 அறிவுறுத்தல்களில் ஒன்று என்ன அப்படின்னா, ஒருவர் கைது செய்யப்படும் போது அவரது குடும்பத்தினருக்கு அது பற்றி முறையாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதுவும் அமைச்சர் விஷயத்துல பின்பற்றப்படலை அப்படிங்கிற கருத்துக்களை வந்து இவர்கள் முன்வைத்தார்கள். இதற்கு பதிலாக அமலாக்க பிரிவின் சார்பில் வாதாடிய ஒன்றிய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் இவர் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் வந்து அதற்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். அவரோட இணைந்து வந்து என் ரமேஷ்னு அமலாக்க பிரிவு வழக்கறிஞர், அவர் வந்து அவருக்கு உதவியாக இருக்கிறார். இவங்க இருவரும் தான் வாதங்களை வைக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கைதுக்கான காரணங்களை குறிப்பிட்டு கைது மெமோ கொடுத்தோம், அதை அமைச்சர் தான் வாங்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொத்தாம் பொதுவாக அதை சமாளிப்பதற்காக சொல்லியிருக்கிறார். ஆனா அது வந்து நிரூபிக்கப்படவில்லை. அதே போன்று வந்து எங்களுடைய அமலாக்க பிரிவினுடைய சட்டத்தின்படி சிஆர்பிசி 41A வந்து அமலாக்க பிரிவு வழக்குகளுக்கு வந்து பொருந்தாது. அதே போன்று பாத்தீங்க அப்படின்னா, இது இந்த கைது குறித்து நான் அமைச்சருடைய குடும்பத்தினருக்கு வந்து நாங்கள் தகவல் தெரிவிக்க முயன்றோம், அவருடைய சகோதரருக்கும் அவருடைய மனைவிக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லி வாதங்களை இவங்க சொல்றாங்க. ஆனால் வந்து இப்போ சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், வாட் எவர் மோடு வி ஹவ் டு இன்ஃபார்ம், வாட் எவர் மோடு வி நீட் டு ட்ரை அப்படிங்கிறது மாதிரியான அறிவுறுத்தல் தான் இருக்கு. அப்போ இவங்க வெறுமனே வந்து நான் ஃபோன் பண்ணோம் அவங்க எடுக்கலை, ஃபோன் யார் ஃபோன்னு யாருக்கு தெரியும், நீங்க அமலாக்க பிரிவு அதிகாரியுடைய ஃபோனா வேற யாரோ ஃபோன் பண்றாங்களாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆக அந்த நேரத்தில் நம்ம வெறும் அந்த ஃபோன் பண்ணோங்கிறத மட்டுமே அவர்கள் வந்து வைத்து கொண்டு வந்து இது சவறு சரி தவறுங்கிறது வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை திமுக சார்பில் பதில் வைத்தார். இதுல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு, என்ன அப்படின்னா, இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆஞ்சியோ பண்ணாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ண சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 90% அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மருத்துவ அறிக்கையெல்லாம் நாங்க நம்ப முடியாது, நாங்க தனியா வந்து மருத்துவம் வச்சு பார்த்து அதுதான் நாங்க நம்புவோம், அதனால எங்களை வந்து செந்தில் பாலாஜி எங்ககிட்ட கஸ்டடிக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை நீதிமன்றத்துல வாதம் வச்சதா சொல்றாங்களே. ஆமா, அதான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். இப்போ இந்த கைது சட்ட பற்றியான விவாதம் முடிந்த உடனே வந்து இப்போ இவங்க இவருடைய மருத்துவ நிலை உடல்நிலையை பற்றியான விவாதம் வந்து அடுத்து தொடங்குது. அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 3 முக்கிய இரத்த நாளங்களில் அடைப்பு இருக்கிறது, 70% அடைப்பு இருக்கிறது என்கிற அந்த ஓமந்தூரார் அரசு உயர் பல்நோக்கு மருத்துவமனையுடைய அறிக்கையை வைத்து இவர்கள் திமுகவினர் வந்து வாதம் வைக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மருத்துவ அறிக்கை வந்து நாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த மருத்துவ அறிக்கையை வந்து இவர்கள் நம்ப முடியாது அப்படின்னா, அதை வந்து உடனே என்ஆர் இளங்கோ அவர்கள் என்ன கேட்டாருன்னா, அப்ப நீங்க இதை எழுத்துப்பூர்வமா ஒரு அஃபிடவிட்டா கொடுங்க, தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஓமந்தூரார் அரசு உயர் பல்நோக்கு மருத்துவமனையுடைய அறிக்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நம்பும்படியாக இல்லைங்கிறத நீங்க ரிட்டனா கொடுங்கன்னு கேள்விப்பட்ட உடனே
அவர்கள் அதற்கு வந்து பின்வாங்கி விட்டார். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். ஒரு அரசுடைய மருத்துவ அறிக்கையை வந்து தவறாக சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி போகும் அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து உடனே பின்வாங்கிட்டாங்க. அதை வந்து எழுத்துப்பூர்வமா அப்பிட்டு விட்டா கொடுக்கல, வெறும் வாதமாக மட்டும் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம நேற்றைய நேர்காணல கூட நம்ம பேசியிருந்தோம், கண்டிப்பாக இவர்கள் இதை மறுத்து அவர்கள் சார்பிலே மருத்துவர்களை அனுப்புவார்கள் நான் சொல்லியிருந்தேன். எய்ம்ஸ்ல இருந்து வரலைனாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே மருத்துவமனை போன்ற மருத்துவமனையிலிருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னிருந்தோம். நம்ம எதிர்பார்த்ததை போலவே வந்து சென்னையில இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து 5 மருத்துவரை அடங்கிய வந்து குழு வந்து வந்து பார்த்திருக்கிறது. ஆனால் அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன, இப்ப நீங்க உங்களுடைய சார்பில் ஒரு மருத்துவர் அனுப்புறீங்கன்னா அப்ப அந்த மருத்துவ அறிக்கையுடைய என்னன்றதை நீங்க ஓபன் கோர்ட்ல இதை சொல்லணும் கேட்கும் பொழுது. ஆனால் இந்த அறிக்கையில் நம்பிக்கை இல்லை என்று மட்டும் சொல்லிவிட்டு இஎஸ்ஐ மருத்துவர்களுடைய பார்த்த பரிசோதனையுடைய அறிக்கையை வந்து இவங்க சொல்லல. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா இந்த அறிக்கையை தான் அந்த அறிக்கையும் உறுதிப்படுத்துகிறது. அப்ப அதை சொன்னோம்னா நம்ம இந்த நிலையை வந்து ஏற்றுக்கொள்ள கொண்டதாக ஆகிவிடும் அப்படிங்கிறதுனால வந்து இவர்கள் வந்து அதை கொடுக்கல. ஆகவே அந்த கொடுக்காம வந்து அவங்க பார்த்தாலும் கூட அந்த அறிக்கையை கொடுக்காமல் இடி வந்து பின்வாங்கி விட்டது. அப்போ வந்து திமுக வைத்த வாதத்துல வந்து அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து இதில் குறிப்பாக அவருடைய உடல்நிலையை பொறுத்தளவில் இவர்கள் வைத்த வாதம் வந்து கிட்டத்தட்ட வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆன மாதிரி தான், அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்கிற அளவிலே தான் இருந்தது. ஸோ அடுத்தபடியா வந்து நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த 3 மனுக்களின் மீதான தீர்ப்பு வந்து நாளைக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள், அதாவது இன்றைய தினம் வழங்கப்படும். இப்போது சற்றுமுன் கிடைத்த செய்தி என்ன அப்படின்னா ரிமாண்ட் உத்தரவுக்கு தடை கோரிய மனு மீது மட்டும் நீதிபதி இப்போது தீர்ப்பளித்திருக்கிறார், அந்த ரிமாண்ட் செல்லும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா வந்து அது அதிலும் கூட அவர் எனக்கு தெரிந்து அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்து என்ன அப்படின்னா, ஏன்னா இன்னும் முழு தீர்ப்பு வரல, மேலோட்டமாக வந்த செய்திகளில் பார்க்கும் பொழுது ரிமாண்ட் நடைமுறை பின்பற்றப்பட்டு விட்டு ரிமாண்ட் அறிவிக்கப்பட்டதால் இப்போது இந்த மனுவை நம்ம வந்து இது பண்ண முடியாது, ரிமாண்ட் அறிவித்தது அறிவித்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்க்குள்ள அவங்க வந்து ரொம்ப போகலை. ஸோ ரிமாண்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த மனு, ரிமாண்ட் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டதுனால இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த நீதிமன்ற காவலை ரத்து செய்யக்கூடிய மனு மட்டும் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு இப்போது உத்தரவு வந்திருக்கிறது. இப்ப இதுல ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா, இப்ப ரிமாண்ட் செஞ்சது உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிட்டாவே ஆட்கொணர்வு மனு ஆட்டோமேட்டிக்கா வந்து கேன்சல் ஆயிரும்ல? கண்டிப்பா, இப்ப ஆட்கொணர்வு மனு வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் தான். நம்ம ஆட்கொணர்வு மனுவுடைய இதே அதுதான் நான் சொன்னது என்னன்னா, இப்ப இவர்களுடைய திட்டத்தை அம்பலப்படுத்துவதற்கு தான் ஆட்கொணர்வு மனுவே போட்டோம். ஆட்கொணர்வு மனு இவங்க போடல அப்படின்னா இன்னைக்கு இவங்க வந்து கைதையே அதிகாரப்பூர்வமா அறிவித்திருக்க மாட்டார்கள். கைது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு சூழல்ல நம்ம ஜாமீனும் போக முடியாது. அப்போ நமக்கு என்னன்னு ஒரு கிளாரிட்டியை கொண்டு வர்றதுக்காகத்தான் ஹேபியஸ் கார்பஸ். இப்ப அந்த ஹேபியஸ் கார்பஸ் போட்டதுனாலதான் இவங்க வந்து தே ஃபோர்ஸ் டு டூ, வேற வழி இல்லை. இல்லைன்னா வந்து இவங்க டெல்லி கொண்டு போகணும், அங்கே வச்சு எல்லாம் பண்ணிக்கலான்றதான் இவங்க திட்டம். அப்போ அது நிறைவேறாத பட்சத்தில் தான் இவங்க வந்து இதுக்கே வர்றாங்க. இப்போ இங்க சென்னையிலே வந்து வேற வழி இல்லாம சென்னை நீதிமன்றத்தில் நாடுகிறார்கள். இப்போது வந்து இங்க நீதிமன்ற காவல் உறுதியாயிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் பாக்குறோம்னா, இப்ப அடுத்த 2 வழக்குகள், அதாவது இடைக்கால அவரோட உடல்நிலையை பொறுத்து இடைக்கால ஜாமீனும் காவேரி மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட வேண்டும்ங்கிற மனு வந்து இன்னும் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும். அதே போல வந்து இவரை வந்து அமலாக்க பிரிவினுடைய கஸ்டடிக்கு கொடுக்கணும், அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் தர வேண்டும், நாங்கள் இன்னும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மனு மீதான தீர்ப்பு வந்து இப்போ இன்றைய தினம் 21வது வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அது கொஞ்சம் நேராகும், அதற்கு பிறகுதான் வந்து அதனுடைய தீர்ப்பு என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனா இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் எதற்காக, இப்ப அவர் உடல்நிலையை நீங்க சொன்னீங்க, நேற்றைய தினம் 70% அடைப்புன்றது, இன்றைய தினம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90% அடைப்புங்கிற நிலைக்கு வந்து அவருடைய நிலை மோசமாகி கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல மீண்டும் மீண்டும் இவர் நாங்க எங்களுடைய கஸ்டடியில் எடுத்து நாங்க விசாரிப்போம் அப்படிங்கறதுல இவங்க தெளிவாக மீண்டும் மீண்டும் இப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதுதான் இன்றைக்கு இவர்களுடைய அந்த உள்நோக்கம் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க வந்து அமைச்சரை தங்களுடைய கஸ்டடிக்கு எடுத்து இன்றைக்கு வழக்கு வந்து 2011 முதல் 2015 வரை அவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த போது நடந்த பணி நியமனங்களின் முறைகேடு தொடர்பான வழக்கு தான். ஆனா அதுக்கு வந்து நீங்க 15லேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது, 23ல் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து விசாரணை கைது தான். அதாவது ஒரு வழக்கு நீங்க நடக்கும் பொழுது அந்த வழக்குல வந்து விசாரிப்பதற்காக கைது செய்யப்படுவார்கள். ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக விசாரணைக்கு தன்னை உட்படுத்தவில்லை என்றால், இல்ல விசாரணைக்கு அவர் குந்தகம் விளைவிக்கிறார், இல்ல வெளியிலிருந்து சாட்சியை கலைக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வந்து விசாரணைக்காக கைது செய்வார்கள். இந்த விசாரணை கைதுலதான் ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா,
இப்ப மருத்துவர் மருத்துவமனைக்கே வந்து நேரடியாக நீதிபதி போறாங்க, அங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய வாக்குமூலத்தை வாங்குறாங்க. உடனே வந்து அந்த நீதிபதி என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, ஜூன் 28 வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில இவரை வைக்கிறதுக்கு நான் வந்து ஒப்புதல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இதுல என்னன்னா, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் செஞ்சிட்டாரு என்பதற்காக தான் அந்த நீதிபதி அப்படியான ஜுடிஷியல் கஸ்டடியை அறிவிச்சாரா? ஜுடிஷியல் கஸ்டடினா என்ன? ஏன் வந்து உடனடியாக ரிமாண்ட்ல ஜுடிஷியல் கஸ்டடிக்கு இவர் அனுமதிங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாங்க? அதாவது பாத்தீங்கன்னா, பொதுவாக கைது அப்படிங்கிறது இரண்டு வகை இருக்குங்க. நீதிமன்ற காவல், அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க விசாரணைக்காகத்தான் கைது. ஸோ இது வந்து தண்டனை கைது கிடையாது. அதாவது வந்து நீதிமன்ற காவல் வேற, சிறை தண்டனைங்கிறது வேற. இப்ப நீதிமன்ற காவல்ங்கிறது அதான் நான் சொன்னேன், ஒரு விசாரணைக்காக. இன்றைக்கு ஒரு வழக்கு வருகிறது, அந்த வழக்கில் இவர் தொடர்புடையவராக இருக்கிறார். இப்ப ஜுடிஷியல் கஸ்டடியை பொறுத்தவரை ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், அவர் குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த வழக்கு தொடர்பாக இவர் விசாரணைக்கு தன்னை உட்படுத்த வேண்டும். அப்ப இவர் வெளியில் இருந்தா அந்த விசாரணைக்கு முறையா வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது, அதனால இவரை கைது செய்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு, அதற்காக தான் இந்த நீதிமன்ற காவல். அதே போல இவர் வெளியில் இருந்தால் வேறு சாட்சிகளை கலைத்து விடுவார், இல்ல வந்து வேறு தப்பி ஓடி விடுவார், இவரை வந்து நம்ம அடுத்து பிடிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த நீதிமன்ற காவல் வந்து கொடுக்கப்படும். ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார், நாடறிந்த ஒரு தலைவராக இருக்கிறார், கண்டிப்பாக வந்து இவர் அப்படியெல்லாம் ஓடி விடுவதற்கான அவசியம் இல்லை. இன்னொன்னு வந்து, இந்த நீதிமன்ற காவல் வந்து ஒரு வழக்கு தொடர்பாக விசாரணை வந்து அந்த பிரச்சனை வந்த உடனே நடக்கும். இப்ப இன்றைக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, இப்ப இது தொடர்பாக உடனே விசாரிக்கணும்னா ரைட்டு. இது வந்து 2015 காலகட்டத்தில கொடுக்கப்பட்ட புகார், 11-15 காலகட்டத்தில் நடந்ததை பற்றிய ஒரு புகார். அப்ப இதுக்கு 2023 கைது அவசியமா? அதுதான் மீண்டும் மீண்டும் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி. நீங்க இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துங்க. இதுல 2015 வந்து இந்த வழக்கு தொடரப்பட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்தவரே வாபஸ் வாங்கிட்டார். அதாவது நான் வந்து எனக்கு என்னிடம் வந்து பணம் பெற்றுக்கொண்டு எனக்கு வேலை வாங்கி தரவில்லைங்கிறதான் புகார். அந்த புகாரை புகார் அளித்தவரே வந்து வாபஸ் வாங்கி இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது உயர் நீதிமன்றத்தால். முடித்து வைக்கப்பட்ட வழக்கை வந்து செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து விட்டார், இங்க வந்து ஆக்டிவா அவர் ஒர்க் பண்றாரு, பிஜேபிக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்காரு அப்படிங்கிறதுனால அமலாக்கத்துறை வந்து மீண்டும் அதை கையில எடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விசாரணைக்கு வர வேண்டும்னு சம்மன் அனுப்புது. அப்ப அந்த சம்மனை வந்து உயர் நீதிமன்றத்திற்கு போகிறார். நீங்க வந்து இந்த உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை முடிச்சு வச்சிட்டீங்க, இருந்தாலும் இந்த மறுபடியும் இதை பத்தி விசாரிக்கணும்னு அமலாக்கத்துறை வந்து எனக்கு சம்மன் அனுப்புகிறது அப்படின்னு சொல்லி, இந்த அமலாக்கத்துறையினுடைய சம்மனை ரத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்கே உயர் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையினுடைய சம்மனை உயர் நீதிமன்றம் கேன்சல் பண்ணுது. அப்போ வந்து இதை எதிர்த்து அமலாக்கத்துறை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மீண்டும் போகிறார். உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வந்து இந்த இதை வந்து ரத்து செய்யணும், நாங்கள் செந்தில் பாலாஜி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதில் தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இதில் அமைச்சரை விசாரிக்க தடை இல்லை அப்படிங்குது. ஆனா அதை உச்ச நீதிமன்றம் அதற்காக அமைச்சரை கைது செய்ய சொல்லவில்லை. இது தொடர்பாக நீங்கள் செந்தில் பாலாஜியை விசாரித்துக் கொள்ளுங்கள், விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுது. செந்தில் பாலாஜி நீங்க விசாரிக்கலாம். விசாரணைக்கு செந்தில் பாலாஜி வர மறுத்தால், ஒரு 2 சம்மன் 3 சம்மன் கொடுத்துட்டீங்க, அந்த தேதிக்கு செந்தில் பாலாஜி வர மறுக்கிறாருனா தான் நீங்க மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும். இப்ப என்ன நீதிமன்றத்துக்கு உங்களை கூப்பிடுறாங்க, 2-3 முறை சொல்றாங்க வரல, அப்போ வந்து பிடியாணைன்னு சொல்லுவாங்க, அரெஸ்ட் வாரண்ட் வந்து அந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அவர் வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும். ஆக இதுதான் செய்திருக்க வேண்டும் அமைச்சருடைய நிலையில. ஆனா இவங்க வந்து அதை செய்யல, செய்யாமலே வந்து நேரடியாக அவரை வந்து கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ணக்கூடிய இந்த நடைமுறை வந்து வெறும் விசாரணை கைது தான். நாளைக்கே இந்த வழக்கு முழுமையாக நடந்து செந்தில் பாலாஜி இதில் குற்றமற்றவர் என்று வெளியே வந்தாலும் அவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்துல வந்து இதை வந்து பண்ணிட்டாங்க, இந்த ரிமாண்டு கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவே வந்து இவர் குற்றம் செய்து விட்டார், இவர் குற்றம் செய்ததுனாலதான் வந்து நீதிபதி அள்ளி வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு 14 நாள் காவல் கொடுத்தாங்கன்றதெல்லாம் இல்லை. யார் மீது வேணாலும் புகாருக்காக ரிமாண்ட் செய்யப்படலாம், அது வெறும் புகாரின் அடிப்படையில் மட்டும்தான். அந்த வழக்கு விசாரணைக்காகத்தான் அந்த கைது, இது வந்து விசாரணை கைது தான், இது தண்டனை கிடையாது. அந்த முழு வழக்கும் வந்து விசாரிக்கப்பட்டு இறுதியா தண்டனை கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுகிற தண்டனை தான் வந்து சிறை தண்டனை வரும். ஒருவேளை சில வழக்குகளில் என்ன ஆகும்னா, அந்த விசாரணை கைதாக நம்ம போய் இருந்தோம் இல்லையா, இப்ப அதில் போய் ஒரு 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ இருந்திருந்தா அதை வந்து அந்த சிறை தண்டனையில கழித்து கொள்ளலாம், அதுவும் நடைமுறை. இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரியே நான் சொல்றேன், ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து தொடுக்கப்பட்டது ஆர் ஆசா மேலையும் கனிமொழி போதும் மீதும், அது இன்னும் சிலர்கள் மீதும் வந்து ஸ்பெக்ட்ரம் வழக்கு போச்சு. அந்த வழக்கு விசாரணைக்காக அவர்கள் வந்து சிறையில இருந்தார்கள்.
ஆனா அந்த வழக்கு விசாரணையினுடைய இறுதி தீர்ப்பில் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்து விட்டார். அப்போ அவங்க இருந்தது வந்து வெறும் விசாரணை கைது மட்டும்தான், அவங்க வந்து குற்றம் செய்தார்கள் என்று அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து முதல் முறையாக திமுக அந்த 96 ஆட்சியில அந்த புகார் நேரத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ ஒரு 35 நாட்கள் நினைக்கிறேன் சிறைச்சாலையில இருந்தாங்க. அடுத்து தொடர்ந்து அந்த வழக்கு வந்து விசாரணை நடைபெற்று இறுதியாக வந்து மைக்கேல் டி குன்கா, கர்நாடகாவில உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு நீதிபதி வந்து மைக்கேல் டி குன்கா வந்து அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கிறார். அந்த சிறை தண்டனை கொடுத்ததுதான் வந்து தண்டனை தீர்ப்பு. அவங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டது, அவங்களுக்கு இத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் வந்து இந்த விசாரணைக்காக ஜெயலலிதா முதல்ல 35 நாள் ஜெயில இருந்தாங்க பாத்தீங்களா, அதை வந்து கழிச்சுவாங்க. இப்ப சசிகலா வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சசிகலா வந்து 2 ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா வந்து இது உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றத்திலும் அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. ஜெயலலிதா உயிரோடு இருந்தாலும் இன்றைக்கு சசிகலா போல ஜெயலலிதா உள்ளே இருந்திருப்பாங்க. அவர் வந்து இறந்ததால் மட்டும்தான் ஜெயலலிதா அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். 2வது, 3வது, 4வது குற்றவாளிகள் சசிகலா, இளவரசி, இவர் சுதாகரன், 3 பேர் சிறையில் இருந்தாங்க. அப்ப அந்த சசிகலாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 ஆண்டு தண்டனை பாத்தீங்கன்னா, முதலில் வந்து அவர் விசாரணை கைதியாக இருந்த காலகட்டத்தையும் கழித்ததுனாலதான் பாத்தீங்கன்னா அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அந்த 1 மாதம் முன்னதாகவே வெளியே வந்தார். ஸோ இதுதான் வந்து நடைமுறை, இதுதான் விசாரணை கைதுக்கும் தண்டனை கைதுக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப நேற்றைக்கு முதல் ஒரு விவாதம் வந்து அதிமுகவினராலும் பாஜகவினராலும் வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்த இந்த நெஞ்சு வலி என்பது ஒரு டிராமா. அமலாக்கத்துறையே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது நேற்று வரைக்கும் செந்தில் பாலாஜி நல்லா இருந்தாரு, அது என்ன இன்னைக்கு ரிமாண்ட் பண்ண போகும்போது மட்டும் அவருக்கு நெஞ்சு வலி வருது அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே வாதம் வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, அமலாக்க பிரிவுடைய சோதனையை தொடங்கும் பொழுது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நடைபயிற்சிக்கு போயிருந்தார், வாக்கிங் போயிருந்தார். அப்போ அமலாக்க பிரிவு சோதனைக்கு வந்திருக்கிறது என்பதுமே வீட்டுக்கு வர்றாரு. ஸோ அதைத்தான் இவங்க சொல்றாங்க, நேற்றைய தினம் ஒரு நடைபயிற்சிக்கே போனார் அவரு, இன்றைக்கு வந்து எப்படி அவருக்கு வந்து நெஞ்சுவலி வந்திருக்க முடியும்? இதை வந்து ஜெயக்குமார் போன்றவர்கள், எடப்பாடி போன்றவர்கள் எல்லாம் கேள்வியும் கிண்டலுமாக பேசுகிறார். இப்போ நம்ம இந்த நேரத்துல வந்து கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் வந்து காலையில வந்து விசாரணைக்காக போறாரு, அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்தது யாருமே அனுமதிக்கப்படலை இல்லை. நேற்றைய நேர்காணல சொன்ன மாதிரி வழக்கறிஞர்கள் யாரும் அனுமதிக்கப்படலை. ஸோ முழுக்க முழுக்க தனிமையிலே இருந்து அவர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அந்த நள்ளிரவில் வந்து அவருக்கு நெஞ்சு ஒளி வருது வந்திருக்கிறது. ஆனா இதையே வந்து கேள்விக்குள்ளாக்குகிறார்கள், இது வந்து நாடகம் என்று பேசுகிறார்கள். ஆனா ஒரு விஷயத்த நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும், இன்றைக்கு நீங்கள் இதையெல்லாம் பேசுகிற இன்றைக்கு ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து 2010 சொராபுதீன் கௌசர் பி அந்த வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்படுகிறார். 2010 செப்டம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா அவரை உடல்நலம் காரணம் குறிப்பாக நெஞ்சு வலின்னு சொல்லி அகமதாபாத் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அதற்கு முன்பாக அதாவது ஜூலை 25 அவர் கைது செய்யப்படுகிறார். உடனடியாக மீண்டும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்போதே வந்து மருத்துவமனைக்கு போகிறார். அப்போது வந்து 1 வாரம் இருக்கார், கிட்டத்தட்ட 1 வாரம் கைது செய்த உடனே வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு அகமதாபாத் அரசு மருத்துவமனையில் வந்து 1 வார காலம் இருக்கிறார். மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். மீண்டும் சிறையில் இருந்து அடுத்த முறை வந்து மறுபடியும் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி செப்டம்பர் 16 மறுபடியும் மருத்துவமனைக்கு போறார். ஆக இது வந்து உங்களுக்குன்னா ஒண்ணும் மற்றவங்களுக்குலாம் ஒண்ணும், வடிவேலு கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றைக்கு ஆஞ்சியோ பண்றாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க, இவ்வளவு விஷயம் நடக்குது, ஆனா அன்னைக்கு அமித்ஷாக்கு ஆஞ்சியோலாம் பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது, அதான் சொல்ல வரேன், இதுல எதுவுமே நடக்கப்படவில்லை. குஜராத்தில் பாஜகவினுடைய ஆட்சி, குஜராத் அரசு மருத்துவமனையில் முழுக்க முழுக்க அவர் சொகுசா இருந்தார். இன்றைக்கு வந்து நம்ம உறுதியா சொல்றோம், அவருடைய மருத்துவ அறிக்கை யார் வேண்டுமாலும் பரிசோதிக்கலாம். இப்ப சும்மா ஒருத்தர் நெஞ்சுவலின்னு மருத்துவமனையில இருக்கிறதுக்கும் ஆஞ்சியோ பண்ணிருக்கோம் ரிப்போர்ட்டை பாருங்க, 4-3 பிளாக் இருக்கு, 70% பிளாக் இருக்கு, 90% பிளாக் இருக்குன்னு சொல்ல வந்து சும்மா சொல்ல முடியாது யாரும். இப்போ நீங்க இத்தனைக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் செகண்ட் ஒப்பீனியன் வாங்குற, நேற்றைய தினம் அமைச்சர் மாசு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இப்போ 70% அடைப்பு இருக்கு, பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு ஓமந்தூர் மருத்துவமனையிலிருந்து அறிக்கை கொடுத்த உடனே எதற்கும் ஒரு 2வது ஒப்பீனியன் வாங்கிக்கலாம், செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலான்னு அப்பல்லோ மருத்துவமனையில இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இருதய நிபுணர்கிட்ட மறுபடியும் அவர்கிட்டையும் ரிப்போர்ட்டை கொடுத்து அவரும் பார்த்துட்டு அவரும் வந்து அதை உறுதிப்படுத்துறாரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு. ஆக இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் அட்வைஸோட இவங்க இதை பண்றாங்க. இதை கேள்விக்குள்ளாக்குகிறவர்கள் வந்து அன்றைய தினம் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து எப்படி அமித்ஷா வந்து இருந்ததை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படி இருந்து விட்டு இன்றைக்கு இவர் மீது மட்டும் இப்ப எப்படி பேசலாம் அப்படிங்கிற விஷயம்.
இன்னொன்னு வந்து இன்னொரு விஷயமும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிய வேண்டிய இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நீங்க அமித்ஷாவை எடுத்துக்கணும், அமித்ஷா வந்து ரெண்டாவது நாளே இது நடக்குது, அமித்ஷா வந்துட்டு போனோம் அடுத்த நாளே இது நடக்குது அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. இதுல நம்ம பர்டிகுலரா மைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமித்ஷா சென்னை மீனாம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து இறங்கும் பொழுது மின்வெட்டு ஏற்பட்டது, மின்தடை ஏற்பட்டது. அது யதார்த்தமாக நடந்தது என்ன மின்சார வாரியத்துடைய அலுவலர்ல இருந்து எல்லாரும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை மனசுக்குள்ள ஒரு பர்சனல் இதா வச்சுக்கிட்டு அதில் நடந்த பகைதான் இது வந்து எப்படின்னா, இரண்டு விதமான இது வந்து கோயின்சிடென்ஸ் ஆகுதுங்க. ஒண்ணு வந்து தனிப்பட்ட பகை, செந்தில் பாலாஜி மீதான ஒரு தனிநபர் பகை, அது வந்து அமித்ஷாவுக்கு இருக்கு, அண்ணாமலைக்கு இருக்கு. ஸோ அமித்ஷாவுக்கு வந்து நம்ம வரும்பொழுது இப்படி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அப்ப இதை வந்து அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா அதை வேணும்னே பண்ணியிருக்காரு அவர், செந்தில் பாலாஜி தான் என்று சொல்லி அவர் மீதான ஒரு பர்சனல் மோட்டிவை வந்து கிரியேட் பண்றாங்க. அதே போல அண்ணாமலையை பொறுத்தளவு வந்து அண்ணாமலை வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய தலைவரா வரணும்னு சொல்லி அவர் ஐபிஎஸ்ல பாதியில ரிசைன் பண்ண வச்சு அவர் ஒரு பெரிய மாஸ் லீடரா இங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனா வந்து ஒரு பெரிய இது தலைவரை வாவான்னு கூட்டிட்டு போய் ஒரு முட்டு சந்தில வச்சு இது வடிவில் அடிவாங்க விட்ட மாதிரி வந்து அவரை வந்து அரவக்குறிச்சியில தேர்தல் களத்துல ஓட ஓட விரட்டியவர் செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லை, நமக்கு நாளை பலமாக இருக்கும் என்று நம்ம அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த கொங்கு மண்டலத்தையும் இன்றைக்கு திமுகவுடைய கோட்டையா மாற்றி காட்டி பாஜகவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ஜீரோ தான் அப்படிங்கிறதா அவர்களே உணரும் அளவுக்கு செய்தது செந்தில் பாலாஜி. ஆக இந்த தனிப்பட்ட பகையும் இந்த கொள்கை ரீதியான இந்த சித்தாந்த ரீதியான பகையும் ஒன்று சேர்ந்ததன் காரணம்தான் இந்த கைது. இதான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், இது முழுக்க முழுக்க ஒரு தனிநபரை குறிவைத்து அவர்கள் நடத்துகிற தாக்குதல். இது வந்து அமித்ஷாவுக்கு புதுசு கிடையாது. இப்ப நம்ம பேசணும், இந்த போலி என்கவுண்டர் வழக்கில் 2010 அமித்ஷா கைது செய்யப்பட்ட போது அன்றைக்கு சிபிஐயால் கைது செய்யப்பட்டார். அந்த அன்றைக்கு சிபிஐ ஹேண்டில் பண்ண மினிஸ்டர் வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து ப சிதம்பரம். அதற்காகத்தான் ப சிதம்பரம் வந்து கைது செய்யப்பட்டார். ஆக இப்படி தன்னை அன்றைக்கு தனிப்பட்ட பழி வாங்குதல்களில் வந்து அமித்ஷா வந்து மிக தீவிரமாக இருக்கக்கூடியவர். ஆக அதுதான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி மீது இவர்கள் குறிவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றை அழுத்தமாக சொல்லுகிறோம், இவர்களை போல வந்து நாங்கள் எப்பவுமே பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி பயங்கரமா இறங்கிட்டு கைது செய்துட்டு அப்படியே நாங்கள் அந்த வழக்கை விட்டுட்டு போகிறவர்கள் அல்ல. ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், இன்னைக்கு அமலாக்க பிரிவு வந்து இந்த 9 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3000 இடங்களில் சோதனை நடத்தி இருக்கிறது. ஆனால் 1000 இடங்கள்ல மட்டும்தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, வெறும் 30 இடங்களில் தான் அந்த வழக்கு உறுதி செய்யப்பட்டு தண்டனை கிடைத்தது. அப்ப பாருங்க 0.42% தான், 0.5% கூட கிடையாது அமலாக்க பிரிவு இந்த 9 ஆண்டுகளில் நடத்திய ஒட்டுமொத்த வழக்குகளில் வந்த தீர்ப்புகள், அதாவது கன்விக்ஷன் ஆனது, அதாவது தண்டனை இவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட தண்டனை. ஆக இது இவர்கள் வந்து வெறும் மிரட்டலுக்குத்தான் இதை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதமாகும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல, யாரை மிரட்டுவதற்காக அல்ல, நாங்கள் ஒரு வழக்கை கையில் எடுத்தோமே ஆனால் இவர்களை போல் நாங்கள் வந்து பழி வாங்கணும்னு அவசரப்பட்டெல்லாம் பண்ண மாட்டோம், மிக தெளிவாக நின்று நிதானமாக செய்யும். ஆனால் அதில் திமுக குறி வைக்கிறவர்கள் தண்டனைக்கு உள்ளாவது உறுதி. அது உதாரணம் தான் ஜெயலலிதா. ஒன்றும் இல்லை, அவங்க வந்து 2001 கலைஞரை கைது செய்தார்கள், கலைஞரை கைது செய்து முழுசா 5 நாள் கூட அவங்களால சிறையில் வைத்திருக்க முடியவில்லை, ஜாமீனில் வெளியே வந்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் தொடர்ந்து எத்தனையோ முறை, அதற்கு பிறகு அந்த கைதுக்கு பிறகு ஒரு 3 முறை ஜெயலலிதா முதல்வர் ஆனாரு, தொடர்ந்து அதிமுக 10 ஆண்டு காலம்ல ஆட்சியில இருந்துச்சு. ஆனால் இந்த சென்னை மேம்பால வழக்கில வந்து அவர்களால் ஒரு குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்பட முடியல. அப்ப என்னன்னா எந்த முகாந்திரமும் இல்லாமல் வெறுமனே வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைக்காகத்தான் அந்த கைது. ஆனால் இங்கே அம்மையார் தொடர்பான வழக்கு அப்படி அல்ல, நீண்ட நெடிய வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் வந்து தண்டனை இது பண்ணாரு. அந்த தண்டனை வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உறுதி செய்யப்பட்டது, அதில் உடைக்க முடியாத வழக்காக அது இருந்தது. ஆக இன்றைக்கு பேசுகிற ஜெயக்குமார் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் இது போல் அவர்களுடைய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா வழியிலே இது போன்ற வழக்குகள் சிக்கி அவர்களுடைய தண்டனை உறுதியாகும் காலம் வந்து வெகு விரைவில் இல்லை. இதே நிலைதான் நாளைக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் 2024 பிறகு வரும். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணி வந்து என்றைக்கும் எதையும் வெறுமனே வந்து ஒரு உணர்வு ரீதியாக சந்திக்காது, சட்டபூர்வமாக சந்திக்கும், அந்த பிரச்சனையை வென்றெடுக்கும். நிச்சயமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கோர்ட்ல என்ன விவாதம் நடந்தது, அங்க கோர்ட்ல வந்து அமலாக்கத்துறை வந்து பின்வாங்கியது உள்ளிட்ட நீதித்துறை சார்ந்த பல்வேறு சந்தேகங்களை வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு விளக்கி எடுத்து கூறியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.